மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் சமிப்புடன். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தென்னிலங்கை வேட்பாளர்களிடமிருந்து டெலோ கட்சிக்கு அழைப்புகள், தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்த பின்னணியில் நகர்வு. தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழரசு கட்சிக்குள் பிளவு, தென்னிலங்கை வேட்பாளருக்கே ஆதரவு என்கிறார் சிவஞானம். முன்னணியின் தேர்தல் புறக்கணிப்பு துண்டு பிரசுர விநியோகத்திற்கு தடை, மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுக்கு பலத்த பாதுகாப்பு, ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை தொடர்ந்து நகர்வு. அமெரிக்க அரசு தலைவர் தேர்தல் களம், டிரம்புக்கு ஆதரவு தெரிவித்த சுயேட்சை வேட்பாளர் ரோபர்ட் கென்னடி. தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியதன் பின்னர் தென்பகுதியிலிருந்து தொடர்ச்சியான அழைப்புகள் வருவதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்தார். பேச்சுவார்த்தைக்காக தமக்கு வருகின்ற அழைப்புகளை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பில் மத்திய குழு கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாக சுரேன் குருசாமி தெரிவித்தார். வவுனியாவில் தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று இடம்பெற்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் சம்பந்தமான விடயங்களை எப்படி மேற்கொண்டு நாங்கள் கொண்டு செலுத்துவது என்பது பற்றியதான கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் இரண்டு விதமான விடயங்களை நாங்கள் எதிர்கொண்டுள்ளோம். முதலாவது, நமது பொது வேட்பாளருடைய பிரச்சார நடவடிக்கைகள், பொது வேட்பாளர் சம்பந்தமான வேலை திட்டங்களை முன்னெடுப்பது என்பது பற்றியும், அதே நேரத்தில் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டதால் தென்பகுதியில் ஏற்படுகின்ற அழுத்தங்களின் பிரகாரம் தென்பகுதியில் உள்ள வேட்பாளர்கள், குறிப்பாக பிரதான வேட்பாளர்களிடமிருந்து தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைக்கான அழைப்புகளும் கோரிக்கைகளும் வந்த வண்ணம் உள்ளது. ஆகவே இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமான விடயங்களை எப்படி நாங்கள் கையாளுவது என்பது பற்றியுமான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. இது மிகவும் ஆக்கப்பூர்வமான சந்திப்பாகவும் இருந்தது. நிறைய கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. அதன் பிரகாரம் எதிர்வரும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரையும், அதே நேரத்திலே எங்களுக்கு வரக்கூடிய பேச்சுவார்த்தைக்கான அழைப்புகளையும் எவ்வாறு கையாளுவது என்பது பற்றிய அனுமதியையும் அதற்கான ஆலோசனைகளையும் இந்த மத்திய குழு கூட்டத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அவர்களுடைய கோரிக்கைகள் எந்த அளவிலே அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை செவிமடுக்கிறார்கள், எந்த அளவிற்கு நாங்கள் கோரிக்கைகள் மாத்திரமல்ல எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்துகின்ற கோரிக்கைகளை எப்படி அவர்கள் நாங்கள் நம்பக்கூடிய வகையில் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்ற விடயங்களை பொறுத்துத்தான் மேற்கொண்டு விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள். தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழரசு கட்சி பிரிந்துதான் நிற்கும் என வடமாகாண அவைத் தலைவரும் தமிழரசு கட்சியின் துணைத் தலைவருமான சிவிகே சிவஞானம் தெரிவித்துள்ளார். பொது வேட்பாளர் விடயத்தில் தனி முடிவுக்கு வர வாய்ப்பில்லை என ஐபிசி தமிழின் களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மார்ச் மாதம் 23ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அப்போ பொது வேட்பாளர் கதை இருந்ததை விட வேறு ஒரு கதையும் இருக்கே இல்லை. சாத்தியமற்றது. வேட்பாளர் தெரிவில் முழங்கும் சில பேரும் மற்றது நாங்கள் ஏற்கனவே நிரூபித்த அந்த ஆணை அல்லது மக்கள் அங்கீகாரம் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு நாங்கள் என்ன தன்னாட்சி சுயாட்சி சுய நிர்ணய உரிமை வழக்கில் வினை வென்ற ஒரு தமிழ் தேசிய தாயகம் என்ற எல்லாத்தையும் சொன்னேன். அந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், அதுக்கான ஆணையும் பெற்றுட்டோம். அப்போ இன்னும் ஒரு இன்றைய சூழ்நிலையில் போராட்ட காலத்துக்கு பிறகு எடுத்த 77 2004 அல்லது இன்னும் 2013 அப்போ இருந்த நிலையில் இல்லை. இன்றைய சூழல் மாற்றங்களின் போது இது சாத்தியம் இல்லை. ஏற்கனவே நாங்கள் நிரூபித்த அந்த ஆணைகளுக்கெல்லாம் ஒரு மலினப்படுத்தப்படும் அல்லது பலவீனப்படும் என்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த நிலைப்பாட்டை நானும் மத்திய செயற்குள்ளே சொல்கிறேன். அதே நேரம் அதை தொடர்ந்து சுமந்திரன் போன்றவர்கள் திரும்ப அதுக்கு மாறான சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அப்போ கட்சியில் வந்துட்டு ஜனநாயக கட்சி தானே, ஜனநாயக கோட்பாட்டில் உள்ள கட்சி, ரெண்டு கருத்து இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரையில் இந்த விஷயத்திலேயோ என் விஷயத்திலேயோ வேட்பாளர் விஷயத்தில் ஒரு தனி முடிவுக்கு நாங்கள் வரமாட்டோம். வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு பகுதி எதிர்க்கத்தான் போகுது, ஒரு பகுதி ஆதரவு நிற்க தான் போகுது. அப்போ அதே நிலையை நாங்கள் சொல்லுவோம்.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் பிரச்சார பயணம் யாழ்ப்பாணத்தில் இரண்டாவது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நமக்காக நாம் என்ற துணிப்பொருளில் தேர்தல் பிரச்சார பயணம் நேற்றைய தினம் புலிகண்டியிலிருந்து ஆரம்பமாகிய நிலையில் நேற்று மாலை காங்கேசன் துறையில் நிறைவடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 3 மணியளவில் காங்கேசன் துறையில் ஆரம்பமான பிரச்சார பயணம் யாழ்நகரில் நிறைவடைந்துள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் அம்பாறை மாவட்டத்தில் முன்னெடுத்து துண்டு பிரசுரம் விநியோகிக்கும் செயற்பாட்டை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இருப்பினும் குறித்த விடயம் தொடர்பில் மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்துக்கு முறைப்பாடு அளித்துள்ளதாக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்துள்ளார். அம்பாறை திருக்கோவில் பகுதியில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய துண்டு பிரசுர விநியோகம் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த பிரச்சார நடவடிக்கை வாக்காளர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறையினர் இதன்போது அறிவித்துள்ளனர். இதனையடுத்து இருதரப்பினருக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றிருந்ததுடன் பின்னர் செல்வராசா கஜேந்திரன் தரப்பினர் பிரச்சார நடவடிக்கை இடைநிறுத்துவது தீர்மானித்திருந்தனர். எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் அம்பாறை மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்திற்கு மனித உரிமை ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு அளித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்துள்ளார். துண்டு பிரசுர விநியோகத்தை மக்களுக்கு இடையூறின்றி முன்னெடுக்குமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள முன்னாள் போராளிகள் மீது முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் மற்றும் கைதுகளை தவிர்க்க வேண்டுமேயானால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் என புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் இன்பராசா தெரிவித்துள்ளார். முன்னாள் போராளிகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை ரணில் விக்ரமசிங்கே ஏற்றுக்கொண்டுள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எங்களுக்கு உதவி செய்கிற அமைப்புகள், அதே டைமில் எங்களுடைய போராளிகளில் வேண்டுகோள், முக்கியமாக நீங்கள் ஆதரவு கொடுக்க 5 கோரிக்கையோட போகணும். முதலாவது போராளிகளுக்குரிய பாதுகாப்பு வேணும், நித்தமும் எங்களோட போராளிகள் விசாரணை கலைக்கப்படக்கூடாது. ரெண்டாவது போராளிகளுக்குரிய யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு பொருளாதார கட்டமைப்பை வடகிழக்கில் உங்களோட உருவாக்கணும். எந்த அரசியல்வாதி மாதிரியும் நீங்கள் நம்பி இருந்து வேலை இல்லை, எல்லாம் காலங்கள் கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கேன் சொல்லி எங்களுக்கு சில 5 நிபந்தனைகள் தந்தார்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஜனாதிபதிக்கு மெயிலே நாங்கள் ஒரு கிழமை போகும் முதல் எங்களுடைய கோரிக்கையை போட்டம் வர சொல்லி அழைத்திருந்தார்கள். நாங்கள் தனித்துவமாக விடுதலை புலிகள், புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் ஆற்ற துணையும் இல்லாமல் எந்த கட்சியோடையும் டீல் வைக்காமல் தனித்துவமாகத்தான் நாங்கள் நேரடியாக போய் சந்திச்சு நாங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி சந்திச்சு எங்க டீல பேசினாங்க. பேசினதன் பிரகாரம் ஜனாதிபதியா இருக்கிற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வரவேற்றார். எல்லாரையும் விட, அங்க வந்த ஏனைய கட்சிகளை விட புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சிக்கு நான் கன திட்டம் வச்சிருக்கின்றேன். நிச்சயமா உங்களோட கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. போராளிகளுக்கான பாதுகாப்பு, உங்களுக்கான மீள் கட்டுமான பணி, ஏனைய திட்டங்கள் எல்லாம் உங்களோட செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கின்றேன் என்று சொல்லி ஜனாதிபதி எங்களுக்கு உறுதிமொழியும் தந்திருந்தார். எங்களை கையப்ப அவரும் கையொப்பம் வச்சிருந்தார். அப்ப இதுக்கு இணங்க நாங்கள் எங்களுக்கு இன்றைக்கு வவுனியா மாவட்டத்தில் வந்து பிரஸ் மீட்டிங் கூட உண்மையில ஒட்டுமொத்த போராளிகளுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுகிறோம். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி என்ற அடிப்படையில் போராளிகள் அனைவரும் வந்து ஒரே இலக்கு ஒரே சின்னம் சிலிண்டருக்கே புள்ளடிங்க. இதுல வந்து முதலாம் தரப்பு, இரண்டாம் தரப்பு, மூன்றாம் தரப்பு தேவையில்லை. சிலிண்டருக்கு நீங்க வாக்களியுங்க. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வென்றால் எங்களுக்கு தேவை பொருளாதார கட்டமைப்பு, மற்ற எங்களுடைய போராளிகள்ல பாதுகாப்பு. அப்ப இது ரெண்டும் முக்கியமாக தேவை. இதை என்னால நிறைவேற்றி தர முடியும். ஆனா நாங்க 3000 பேர் விவரம் கொடுத்திருக்கோம் ஏற்கனவே. முதல் கட்டமாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்தால் எங்களுக்கு 3000 பேருக்கான வடகிழக்குல மாதிரி பண்ணைகள், அதுக்குரிய பொருளாதாரம், விவசாயம், கடல் வளம், கடல் தொழில், கால்நடை, சகல இதுவும் செய்தார்னு சொல்லி அதுக்குரிய ப்ரப்போசலும் கொடுத்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு வெறுகல் தொடக்கம் மட்டக்களப்பு வரையில் அபிவிருத்தி செய்யப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்துள்ளார். இதற்கமைய மட்டக்களப்பில் சிறிய மற்றும் பெரிய விடுதிகள் அமைக்கப்படும் எனவும் கல்முனை முதல் அர்ஹம்குடா வரையில் சுற்றுலாத்துறை பலப்படுத்தப்படும் எனவும் இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தின் போது ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மக்களுக்காக போராடவும், சலுகைகளை வழங்கவும், அடுத்த தலைமுறைக்கு நல்ல எதிர்காலத்தை வழங்கவும், நாட்டில் காணப்படும் பிரச்சனைகளை தீர்க்கவும், நாட்டிற்குள் நிலைபேற்று தன்மையை ஏற்படுத்தவும், நாட்டை சரியான பாதைக்கு கொண்டு செல்லவும் என்னால் தலைமைத்துவம் வழங்க முடியும். இதனாலேயே இந்த கூட்டத்தை இயலும் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் நடத்துகிறேன். கஷ்டமான காலத்தில் இலங்கையை நான் பெற்றுக் கொண்டேன். எதிர்கட்சி தலைவருக்கு என் போன்ற ஆசான் கிடைக்கவில்லை. அதனால்தான் அவர் சவால்களை ஏற்காமல் ஓடிவிட்டார். எதிர்கட்சி
தலைவர் மாற்று பிரதமர் ஆவார். மக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அவரை சார்ந்துள்ளது. ஆனால் மக்கள் கஷ்டப்படும் போது ஓடி மறைந்து விட்டார். 2022 ஆண்டில் மொத்த தேசிய உற்பத்தி $13 பில்லியன் சரிவை கண்டது. எவ்வாறாயினும் எமது முயற்சியினால் 2023 ஆண்டு $8 பில்லியன் மொத்த தேசிய உற்பத்தியை அதிகரித்தோம். இதனால் ரூபாவின் பெறுமதி அதிகரித்தது. அஸ்வசம நலன்புரி தொகை வழங்கினோம். இந்த வருடத்தில் 24 லட்சம் பேருக்கு அஸ்வசம வழங்கியுள்ளோம். சிறுநீரக நோயாளர்கள் மற்றும் வயோதிபர்களுக்கான கொடுப்பனவும் அதிகரிக்கப்பட்டது. 11 பில்லியன் ரூபாய் செலவில் இலவச அரிசி வழங்கினோம். அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கினேன். அடுத்த வருடத்தில் அரசு ஊழியர்களுக்கு உதவிய செனவிரத்ன அறிக்கையின்படி 25,000 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு வழங்குவோம். எந்த அரசாங்கத்தாலும் 2 வருடங்களில் செய்ய முடியாததை நாம் செய்தோம். அதுவே முன்னேற்றம். மக்களின் வாழ்க்கை சுமை குறைவடைந்துள்ளது. இதனாலேயே சிலிண்டர் சின்னத்தை தெரிவு செய்தேன். ஆனால் மேலும் பல சலுகைகள் தேவைப்படுகின்றன. அதற்காக ரூபாவை வலுப்படுத்த வேண்டும். 2025 ஆண்டில் அதனை செய்து அதிக சலுகைகளை வழங்குவோம். இன்னும் 1 வருடம் பாடுபட்டால் நல்ல பலனை அடையலாம். பொருட்களை அதிகளவில் இறக்குமதி செய்யலாம். மருந்து தட்டுப்பாட்டை குறைக்கலாம். பொருளாதாரம் மேம்படும். ஏற்றுமதி துறை பலப்படும். விவசாயம் நவீனமயப்படுத்தப்படும். மீன்பிடித்துறையும் நவீனமயப்படுத்தப்படும். வீடுகளில் வருமானம் அதிகரிக்கும். கல்குடாவை அபிவிருத்தி செய்வோம். அதனால் நாம் கடன் பெற்ற 18 தரப்பினருடன் வங்குரோத்த நிலையிலிருந்து மீள்வதற்கான ஒப்பந்தம் செய்துள்ளோம். கடன் மீள செலுத்தும் காலம் வழங்கியுள்ளனர். $10 பில்லியன் கடன் சலுகை கிடைத்துள்ளது. கடந்த 2022 ஆண்டு ஒவ்வொரு நொடியும் நாம் பாடுபட்டதனாலேயே இன்றைய நிலையை எட்டியிருக்கின்றோம். எந்த ஒரு நாடும் இவ்வளவு சீக்கிரம் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு பெறுவதில்லை. அதனை தடுப்பதே எதிர்க்கட்சியின் தேவையாகும். எனக்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பை பெற்றுள்ளனர். அடுத்த தலைமுறையினருக்கு சுபீட்சமான எதிர்காலத்தை உருவாக்குவதே எனது தேவையாகும். எனவே தேர்தலில் அவர்களை துடைத்தறியுங்கள். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய அனைத்து கேள்விகளுக்கும் தமது ஆட்சியின் போது பதிலளிக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச உறுதியளித்துள்ளார். கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கல்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகியுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த உறுதி வழங்கப்பட்டதாக விஜயதாச ராஜபக்ச ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குபவர்கள் கடந்த சில நாட்களாக கொழும்பு மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜனாதிபதி வேட்பாளரான விஜயதாச ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள பேராயர் இல்லத்தில் வைத்து கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டு விஜயதாச ராஜபக்ஷ இலங்கையில் காணப்படும் ஊழல் நிலையையும் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் அரசியல்வாதிகளையும் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது எனும் நிலைப்பாட்டில் கொழும்பு மறை மாவட்ட பேராயர் இருப்பதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் உள்ள தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தொடர்பில் இந்த பிரச்சனைகளுக்கு தமது ஆட்சியின் போது பெற்றுக் கொடுக்கப்படும் தீர்வுகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை அறிக்கைகளுக்கேற்ப தான் சில பரிந்துரைகளை முன்வைத்ததாகவும் அவற்றை நடைமுறைப்படுத்த தவறியதன் மூலம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாரிய அநீதியை இழைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் தமது ஆட்சியின் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள அனுபவம் உள்ள வெளிநாட்டு நிபுணர்கள் தலைமையிலான குழு ஒன்றை நியமிப்பதாக விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதேவேளை தான் மாவட்ட ரீதியாக தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்தாலும் பணத்தை வீணடிக்கும் செயல்பாடுகளில் ஈடுபடவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தனது கொள்கை பிரகடனத்தை எதிர்வரும் 28ஆம் தேதி வெளியிடவுள்ளதாகவும் விஜயதாச ராஜபக்ஷ கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரிசாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். மாற்று கருத்துக்கள் இருப்பினும் அதிகளவான ஆதரவு சஜித் பிரேமதாசாவுக்கே உள்ளதாக கிண்ணியாவில் இன்று இடம்பெற்ற கட்சி பிரமுகர்களுடனான சந்திப்பின் பின் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த தேர்தல் முயற்சி அதாவது யாருக்கு ஆதரவளிப்பது என்பதை ஆராய்வதற்காக கட்சியுடைய நிறைவேற்ற குழு மாவட்ட குழு உறுப்பினர்களை மாவட்ட ரீதியாக நாங்கள் சென்று சந்தித்தோம். அதிகமான ஆதரவாளர்கள் சஜித் பிரேமதாசாவை வெல்ல செய்ய வேண்டும், அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை எம்மிடத்திலே அவர்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். மாற்று கருத்துக்களும் இருந்தது என்றாலும் அதிகபட்ச ஆதரவு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு இருந்தது. அது நியாயமான ஒரு வேலை அல்ல, ஜனநாயகத்தை மீறுகின்ற செயல். அது கடந்த அரசாங்கத்தால் செய்யப்பட்டது, அது தவறு. அந்த தவறை திருத்திக் கொள்ளுமாறும் அதுக்கு மாத்திரமல்லாமல் அந்த தவறை செய்தவர்களை கண்டித்தும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் வழமைக்கு மாறாக அட்டையில் செய்யப்பட்ட வாக்குப்பெட்டிகள் பயன்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பலகையால் செய்யப்பட்ட வாக்குப்பெட்டிகள் பயன்படுத்தப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அமைக்கப்படும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் வாக்களிக்க செல்லும் மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு இம்முறை வாக்குப்பெட்டிகள் அமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வெவ்வேறு அளவான அட்டையில் செய்யப்பட்ட வாக்குப்பெட்டிகள் வாக்குச்சாவடிகளில் வைக்கப்பட்டிருக்கும் என கூறப்பட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது அட்டையில் செய்யப்பட்ட வாக்குப்பெட்டிகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலின் போது பலகை மற்றும் அட்டையால் செய்யப்பட்ட வாக்குப்பெட்டிகள் பயன்படுத்த ப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அட்டையால் செய்யப்பட்ட வாக்குப்பெட்டிகள் மாத்திரம் பயன்படுத்தப்படும் என தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தேர்தலுக்காக 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள போதிலும் 8 பில்லியன் ரூபாய் செலவு தேர்தல்களை நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பல்வேறு தரப்பினரால் மேற்கொள்ளப்படும் கருத்து கணிப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு வாக்காளர்களிடம் கோரியுள்ளது. கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் வாக்காளர்கள் தங்கள் கருத்தை மாற்ற வேண்டிய அவசியமில்லை எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அனைத்து வேட்பாளர்களும் தங்கள் தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டு வருகின்றனர். இதற்கமைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களாக களம் இறங்குபவர்கள் தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசைகள் ஊடாக தங்கள் கொள்கை பிரகடனங்களை முன்வைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 6ஆம் தேதி ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்கள் கொள்கை பிரகடனங்களை தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஊடாக மக்கள் மயப்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒவ்வொரு வேட்பாளருக்கு தங்கள் கொள்கை பிரகடனங்களை முன்வைக்க சுமார் 15 நிமிடங்கள் வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. குறித்த கருத்து கணிப்புகள் போலியானவை எனவும் அதனை நம்ப வேண்டாம் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். கனடாவில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள கனேடிய தமிழர்களின் திருவிழாவை புறக்கணிக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கனேடிய தமிழர் பேரவையின் அண்மை கால செயற்பாடுகளினால் இந்த திருவிழாவில் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. கனடாவில் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் ஆகஸ்ட் மாதத்தின் வார இறுதி நாட்களில் இடம்பெறும் மிகப்பெரிய விழாவாக தெருவிழா காணப்படுகின்றது. கனேடிய தெருவிழா என அடையாளப்படுத்தப்படும் இந்த விழா கனேடிய தமிழர்களின் தனிப்பெரும் அடையாளமாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் கனேடிய தமிழர் பேரவையின் அண்மைக்கால செயற்பாடுகளினால் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள கனேடிய தெருவிழா சிக்கலுக்குள்ளாகியுள்ளது. கனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்துள்ள தெருவிழாவை புறக்கணிக்கும் சமூகத்தின் அழைப்பே கனேடிய தமிழ் கூட்டு ஆதரிப்பதாக கூறியுள்ளது. பொறுப்புக்கூறல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கு மத்தியில் தெருவிழாவை நடத்த முடிவு செய்ததன் ஊடாக கனேடிய தமிழர் பேரவை சமூகத்தின் கவலைகளை புறக்கணித்து தேவையற்ற மோதல் பிளவுகளை ஏற்படுத்தும் ஆபத்தை தோற்றுவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. எனவே திருவிழாவில் பதற்றம் மற்றும் பாதுகாப்பு கரிசனைகளை கவனத்திற்கொண்டு திருவிழாவில் பங்கேற்காமல் தவிர்ப்பதன் ஊடாக தெளிவான செய்தியை வழங்க முடியும் என கனேடிய தமிழ் கூட்டு தெரிவித்துள்ளது. கனேடிய தமிழர் பேரவை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் கொண்டுள்ள உறவு மற்றும் இமாலய பிரகடனம் ஆகியவற்றின் காரணமாக இந்த திருவிழாவில் பதற்றமான ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கோரிக்கை விடுக்கப்படாத நிலையில் அரசு சார்பில் இந்த கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கட்சியின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பட்டியலின தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே பட்டியலின தலைவர்களுக்கு பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதையடுத்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத் தலைவர் ஜான் பாண்டியன் தனக்கும் விசிக தலைவர் திருமாவளவன் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோரின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திருமாவளவனுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் 2 தனி பாதுகாவலர்களும் காவலர் ஒருவரும் பாதுகாப்புக்காக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அமெரிக்க தேர்தல் களத்தில் சுயேட்சை வேட்பாளராக நின்ற ரோபர்ட் எஃப் கெனடி இந்த தேர்தல் களத்திலிருந்து விலகி டொனால்டு டிரம்புக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்.
அமெரிக்க தேர்தல் களத்தில் முக்கிய சுயேட்சை வேட்பாளராக இருந்த ரோபர்ட் எஃப் கெனடி ஜூனியர் இந்த தேர்தலில் இருந்து விலகி டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். நேற்று அரிசோனாவில் நடந்த பேரணியில் கெனடி குடும்பத்தைச் சேர்ந்த இந்த அரசியல் வாரிசு டொனால்ட் ட்ரம்புடன் மேடையில் இணைந்தார். அத்துடன் இந்த தேர்தல் களத்திலிருந்து தான் விலகுவதாகவும் தனது ஆதரவை ட்ரம்புக்கு வழங்குவதாகவும் அவர் அறிக்கையிட்டார். ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் கமலா ஹாரிஸ் தனது கட்சியின் வேட்பு மனுவை அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொண்டமைக்கு மறுநாள் இந்த நகர்வு இடம்பெற்றுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னிலங்கை வேட்பாளர்களிடமிருந்து டெலோ கட்சிக்கு அழைப்புகள். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்த பின்னணியில் நகர்வு. தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழரசு கட்சிக்குள் பிளவு. தென்னிலங்கை வேட்பாளருக்கே ஆதரவு என்கிறார் சிவஞானம். முன்னணியின் தேர்தல் புறக்கணிப்பு துண்டு பிரசுர விநியோகத்திற்கு தடை. மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுக்கு பலத்த பாதுகாப்பு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை தொடர்ந்து நகர்வு. அமெரிக்க அரசு தலைவர் தேர்தல் களம். ட்ரம்புக்கு ஆதரவு தெரிவித்த சுயேட்சை வேட்பாளர் ரோபர்ட் கெனடி. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.